கைப்பந்து போட்டி நடத்துவதில் ஏற்பட்ட தகராறில் ரியல் எஸ்டேட் தரகர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய மூவரை சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் வசிக்கும் பாண்டியன் என்பவர் வீட்டிலேயே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டு உள்ளது. ரியல் எஸ்டேட் தரகரான பாண்டியன் மற்றும் அவரது குடும்பத்தினர் இரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தபோது மோட்டார் சைக்கிளில் வந்த 3 பேர் பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு தப்பி சென்றனர். இதுகுறித்து விசாரணை நடத்திய அரியாங்குப்பம் போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த கதிர், சூர்யா, பிரவீன் ஆகிய மூவர் குண்டு வீசி இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை பிடித்து வந்து போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது பொங்கல் பண்டிகையொட்டி கைப்பந்து போட்டி நடத்தியதில் இரு அணியினர் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது எதிரணிக்கு சாதகமாக பேசியதால் பாண்டியன் வீட்டில் குண்டு வீசியதாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்தனர். இதையடுத்து அவர்கள் மூவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.